நீங்கள் இப்போ அந்த நியூஸ் ஃபீல்டுக்குள்ளே ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்தீங்களா இல்லை ப்ராப்பர் பிளான் பண்ணி வந்தீங்களா? பிளான் தான். அது பிளான்னா சின்ன ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆறாவது படிக்கும் போதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆறாவது படிக்கும்போது நியூஸ் வாசித்தேன், ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன். எல்லாரும் என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறமா ஒரு ஸ்ரீமித்தாயின்னு ஒரு ஸ்வீட் கடை, அங்கே ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நம்மளை வந்து எல்லாரும் பார்க்கணும், சூப்பர், நம்ம வந்து நம்மளை வந்து கொண்டாடணும், நம்மகிட்ட அதை அட்லீஸ்ட் பேசலைன்னா கூட நம்மளை பற்றி பேசணும். அங்கே ரெண்டு பேர் அது யார் தருதா அந்த டிவியில் வர பையன் அப்படிங்கிற மாதிரி பேசணும் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது நிறைய பேர் இந்த உங்கள் குரல் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அப்போல்லாம் இந்த பேஸ்ட் ஒன் கிடையாது, அப்பயே மோசமாக இருக்கும், அதுவே நல்லா இருக்குன்னாங்க. சரி சரி, அந்த குரல் நல்லா இருக்குது. அப்போ வந்து ஒன்று ஆர்ஜே இல்லை சேனல் தொகுப்பாளராக இருக்கணும், இல்லை நியூஸ் ஸ்டடிங் பண்ணுவேன். எனக்கு நியூஸ் ஸ்டடிங் மேலே ஒரு பேஷன் இருந்தது. ஆர்ஜேக்கும் வாய்ப்பு கிடைச்சது, ஆஹா எஃப்எம்னு ஒன்று இருந்தது, அப்போ கிடைச்சது. நான் அதுவாக இது வந்து பார்க்கும்போது எனக்கு நியூஸ் சேனல்ஸ் மேலே ஒரு ஈடுபாடுறதுல நியூஸ்க்கு போயிட்டேன். ஸோ வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஈடுபாடு இருந்ததால் தான் செய்தித்துறைக்கே வந்தேன். நீங்கள் நியூஸ் வாசிக்கிறப்ப இப்போ நியூஸ் சொல்கிறேன்னா இருக்கலே கஷ்டமான வேலை அதுதான் நான் சொல்லுவேன். எல்லா எமோஷனுமே வெளில காமிச்சிக்காமல் பேசணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் நியூஸ் படிக்கிறப்ப இருக்கலே மனசை உழுக்குன செய்தி அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிச்சிருவீங்க, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நிறைய செய்திகள், ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. எப்போவுமே நான் சொல்கிறது ஒரு விஷயம், இந்த சின்ன குழந்தைகள் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, அந்த 5 வயசு குழந்தையாக இருக்கும், கெடுத்த ஒரு கிழவனாக இருப்பான், காட்டு மீராண்டியாக இருப்பான், அந்த குழந்தைங்கள என்ன பண்ணிச்சு உடனே அதை சாவடித்து கொலை பண்ணி போடுறது. இன்னொரு லேடி என்ன பண்ணுறாங்க, மதுரை வாயில் நினைக்கிறேன், குழந்தை வந்து பால் குடிச்சுட்டே இருக்கு, மார்பகத்தை வந்து கடிச்சிடுச்சான் குழந்தை, கடிச்சோன்னா அந்த குழந்தையை சாவடித்து அவளுக்கு வலியான் சாவடித்து ஒரு காவாயில் தூக்கி போட்டுட்டான். இது நியூஸ் ஆனது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி குழந்தைங்களெல்லாம் சாவடிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப, அதை படிக்கும் போது ரொம்ப சோகமாக இருக்கும். எதுக்கு இது மாதிரி பண்ணுறாளுங்க நாய்ங்க? நிறைய பேர் குழந்தையே இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ வருஷம், அவங்களுக்கு நீ கொடுத்துட்டு போ, இல்லை தொட்டில் குழந்தை திட்டத்தில் கொடுத்து போய் எங்கேயாவது ஆசிரியத்தை கொடுத்து போய் குழந்தைனா சாப்பிடிக்கிறது கற்பழிக்கிறது. இந்த மாதிரி நியூஸ் படிக்கும்போது கொஞ்சம் ரொம்ப சங்கடமாக இருக்கும், ரொம்ப கோபமாக இருக்கும், கண்டிப்பாக மன அழுத்தமாக இருக்கும்ல, உண்மையாகவே இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கும்போது நம்ம வந்து அவள் பாதுகாக்கணும், நம்ம பார்த்துக்கிறோம். சில பேருக்கு வந்து இன்னொன்று, இப்போ லேட்டஸ்ட்டாக 2-3 நியூஸ் என்னென்னா, தவறான ஒரு உறவில் வந்து அந்த பொண்ணு கர்ப்பமாயிடுது, ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் மாதிரி போகுது, நேராக பாத்ரூம்குள்ளே போகிறாங்க, பாத்ரூம் போயிட்டு தன்னைத்தானே பிரசவம் பார்த்துட்டு அந்த குழந்தை அந்த ஃப்ளஷ் குழந்தை உள்ளே போயிடுது, அப்போ ஃப்ளஷ் விட்டு போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன, இது எனக்கு ஒன்றுமே ரொம்ப சங்கடமாக இருக்கும். அந்த குழந்தை வந்து இன்னும் உலகம் வெளியூரத்தே பார்க்காத குழந்தைய போயிட்டு சாவடிக்கிறதுலாம் எனக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும். எனக்கு புரியுது. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா, திடீர்னு சீக்கிரம் மேரேஜ் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் மேரேஜ் பண்ணுறதுக்கான வயசு என்ன? வயசு அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்தை பொறுத்திருக்கு, சூழ்நிலையை பொறுத்திருக்கு. அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, உன்னை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது 22 வயசில் கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க. எனக்கு வந்து 30 வயசில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு வந்து கல்யாணமே பிடிக்காத ஆள் நான், மௌனம் பேசுது சூர்யா மாதிரி, லவ் பண்ணாலும் கட் பண்ணி விட்டுறோம் அந்த மாதிரி ஆளு. ஆனால் எனக்கும் ஒரு லைல அவன் வந்தது, அதுதான் என் போட்டி. அந்த மாதிரி அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், கரெக்டான பார்ட்னர் தேர்ந்தெடுக்கணும். அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து கொடுத்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி பழகி பண்ணிக்கணும். வயசு அப்படிங்கிறது 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, புரியுது. ஆனால் அந்த புரிதல் ஒன்று இருக்கணும், 20 வயசில் கல்யாணம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லியராக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, சில பேர் 7 வருஷம்லாம் கல்யாணம் லவ் பண்ணுவாங்க, 8 வருஷம் லவ் பண்ணுவாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் அந்தப்புறம் பிரிஞ்சிடுவாங்க. ஆமாம், புரிதல் இருக்காது. ஒரே வீட்டில் இருக்கும்போது தான் அந்த இன்னும் புரிதல் வந்து இன்னும் பேசுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம்லாம் நிறைய இருக்குது. ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்கன்னா யாராவது காலில் விழுந்துருங்க, பிரச்சனையே கிடையாது. புருஷன் காலிலே விடலாம், பொண்டாட்டி காலில். அது வந்து இப்போ ஒரு முறை செல்வமணி சார் கூட சொன்னார், ஆர்கே செல்வமணி சார், நம்ம எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பொண்டாட்டி காலில் விழுந்துருக்க தப்பே கிடையாது, அது தப்பே கிடையாது, உண்மைதான். அவர் என்னன்னா நம்ம 4 செவத்துக்குள்ளே இருக்க போகிறோம், அவன் நம்ம பொண்டாட்டி காலம்ங்கிறதுல காலில் விடுறது தப்பே கிடையாது. புரியுதுங்க, சண்டே போ. இப்போ எங்களுக்கும் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டே நடக்கும், நிறைய பிரச்சனை நடக்கும். ஆனால் அந்த பிரச்சனை அன்னைக்கு நைட்டே முடிச்சிடும், கண்டிப்பாக கண்டிப்பாக நைட்டே வந்து பேசிடுவோம், நைட்டே வந்து பேசிடுவோம். நான் மேக்ஸிமம் அவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட், ஐ மீன் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன சரி திரும்பி படு, இல்லை அந்த இந்த எத்தனை ஒரு கொடுக்குவா, ஏன்னா சாப்பிட்றியா, என்ன சாப்பிடாம படுத்துட்டு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. நான் அந்த மேலே கோச்சின் போய் மேலே மொட்டை மாடலாம் படுத்துட்டு இருக்கேன், ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுவாங்க, நான் எடுக்கவே மாட்டேன். அப்புறம் நான் அங்கே தான் இருப்பேன் தெரியும், வேறு போக்கத்தும் கிடையாது, நான் யாரா மேலே வந்துடுவாங்க, இப்போ என்ன வரியா இல்லையா, சரி வரம் போ அப்படின்னு. அந்த அந்த சண்டைன்றது அப்பயும் முடிஞ்சு நம்மளுக்கு என்னென்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஈகோவெலாம் இருக்கக்கூடாது. யார் நம்ம
அவங்க நம்ம லைஃப் பார்ட்னர் புரியுது, அவங்க கிட்ட ஈகோ பார்க்கணும்னு அவசியமே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டோம்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட அடுத்த கேள்விக்கான பதில் சேர்த்தே சொல்லிட்டீங்க, அதான் இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி கேட்கலான்னு வந்தேன், அதுக்கான பதில் அட்ஜஸ்ட் பண்ணணும். யூடியூபர்ஸ் அப்படின்னா தான வீடியோ போகிற யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க, அப்போ அவங்க ஓரளவுக்கு சொசைட்டி நடக்கிற விஷயங்களை அப்டேட்டாக வச்சுக்குவாங்க, ஆனால் அது எல்லாத்தையும் விட நியூஸ் ரீடர் அப்படிங்கிறப்ப பயங்கர அப்டேட்டாக இருக்கணும், நோட் முடியாத விஷயங்கள் கூட அப்டேட்டாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் நான் கேட்குறப்ப நீங்கள் நியூஸ் ரீடர் கிட்ட 10 வருஷம் இருந்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப பாலிமர் மட்டும் ஆமாம் பாலிமர் மட்டும் அப்படிங்கிறப்ப ஸோ அந்த கிரைமோட அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குது, அது அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். குற்றங்கள் ஏன் அதிகரிக்குது அப்படின்னா சட்டங்கள் சட்டம் திட்டம் கொஞ்சம் சரியில்லை, பனிஷ்மெண்ட்ஸுக்கு சரியில்லை. ஓகே, ஏதோ ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அது இந்தியாவாக வெளி நடந்தில்ல நியூஸ் மட்டும் பார்த்தேன், அந்த ஏதோ ஒரு பொண்ணை கற்பழிச்சுறாங்க, அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க, ஆண்மைத்தன்மையே வராமல் விரைப்புத்தன்மை இருக்காமல், அப்போ வந்து நீ விரைப்புத்தன்மை இருந்தால் தான் போவேன், ஒன்றுமே இல்லைன்னா டம்மியாக தூங்கி போச்சுன்னா டாமி எந்திரி டாமி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீ எப்படி போவேன், அந்த மாதிரி ஏதோ இன்ஜெக்ஷன் போடணும் ஏதாவது பண்ணி விட்றணும் கரெக்டா, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும். நடுநடுவில் இந்த என்கவுண்டர்ஸ்லாம் நடக்க தான் செய்யுது. கிரைம் ரேட் அப்படின்னு பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகிறது, சில இடங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது சில இடங்கள் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக, சின்ன வயசுலேருந்தே ஒன்று அழகாக. இப்போ நான் வந்து சேட்பட்டில் வளர்த்த பையன், சரிங்க சரி, சேட்பட் சென்னை சேட்பட், ஆனால் அப்போ ஆரம்பத்தில் என்னென்னா ஆட்டோக்காரங்களும் சேட்பட்டுக்கு வரது ரொம்ப பயப்படுவாங்க. ஓகே, சேட்பட்டில் என்னென்னா பயங்கர வெட்டுக்கூத்து நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஓகே, ஆனால் அந்த ஏரியாவில் அந்த சூழலில் நான் வளர்ந்தேன், சரி, அந்த மாதிரி நான் இது வரைக்கும் கத்தி தூக்கலையே. ம் 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 அது என்னென்னா பெற்றோரோட வளர்ப்பு புரியுது, என்னை வந்து நிறைய சேட்பட்டிலே கேட்பாங்கப்பா சேட்பட்டில் ஒரு நல்ல பொசிஷன் நீ தான் அரைஞ்சிட்டு இருக்கிற, நிறைய பேர் வந்து ரவுடி ஆகிட்டானுங்க, நிறைய பேர் வேலையை போகிறதில்ல, நம்ம சேட்பட்டுக்கே ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு பெருமையான விஷயம்னா நீ தான் அரைஞ்சித் அப்படின்வாங்க. ஸோ அந்த சேட்பட்டு ஏரியான்றது பயங்கரமான ஏரியாவாக பார்க்கப்பட்டது, இப்போ வந்து வேறு மாதிரி கொஞ்சம் நல்லா டெவலப்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த சூழல் நான் வளர்ந்தேன், என்ன நான் என்னை வளர்த்து அம்மா அப்பா வந்து வளர்க்குறது விதம் ஒன்று இருக்குல்ல, அந்த வளர்க்குற விதம் தான் பசங்க வந்து எப்படி அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மன்னிப்பு இருக்கையில் நல்ல வளர்ந்து அன்னை வளர்ப்பேன் இல்லையா, அந்த மாதிரி தான் அம்மா அப்பா வளர்க்குறதுல ஒரு பையன் நல்லதா கேட்டதான். அப்போ அப்போ சின்ன வயசுலேருந்து நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னா அந்த கிரைம் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். புரியுது, நல்ல செய்தி, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு, ரொம்ப நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நிறைய விஷயங்களோட ஆ ஓகே அதுதானே முடிஞ்சா சூப்பர், நிறைய விஷயங்கள் இருக்குங்க, கிட்டத்தட்ட 3 பாட்டை கூட போகலாம், கட் பண்ணிக்கிடுவா இல்லை இல்லை கேட்குறது நான் பிரச்சனை இல்லை, ஆனால் இது இந்த இந்த விஷயம்லாம் வந்து புதுசுண்ணா இந்த யூடியூப் சேனல். Who is this guy?